கோவை மாவட்டம் செம்மேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துவாளி உடனமர் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் ராககேதுவால் ஏற்படும் தோஷங்களை நீக்குவதற்கு சிறந்த பரிகார தலமாக உள்ளது. இக்கோவிலின் தல வரலாறானது சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இத்திருக்கோவில் 1500 ஆண்டுகள் பழமையானது. வாணிபம் செய்வதற்காக வந்திருந்த பாண்டியர்களும் இக்கோவில் திருப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு சான்றாக கோவில் கல்வெட்டுகளில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. சப்த கன்னிகளின் ராககேது பரிகாரத்திற்காக இத்திருக்கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. லிங்க வடிவில் நாகேஸ்வரர். 4 கோபுரங்கள் அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலின் நுழைவில் 5 தலை நாக விளக்கு தூண் உள்ளது. இங்கு நாகபரணத்துடன் கூடிய அலங்காரத்தில் லிங்க வடிவில் காட்சியளிக்கும் மூலவர் நாகேஸ்வரர் ராககேது மூர்த்தியாக அருள் புரிகின்றார். தினசரி ராககால நேரங்களில் இங்கு பாலபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். மேலும் இக்கோவிலில் முத்து விநாயகர், முத்துவாளி அம்மன், தட்சிணாமூர்த்தி, முத்து குமாரசாமி, குலசேகர விண்ணகர பெருமாள், நவக்கிரகங்கள் மற்றும் கால பைரவர் ஆகியோரும் இருக்கின்றனர். ராகுகேது தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு ராகு காலத்தில் பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்குவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. அது மட்டுமின்றி பிரதோஷம், பௌர்ணமி, கிருத்திகை, அஷ்டமி ஆகிய நாட்களிலும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெறும். இத்திருக்கோவிலில் மகா சிவராத்திரி மிக விமரிசையாக நடைபெறும்.